Hey guys, I'm Gautham. Welcome to Futuristic Gadgets. இன்னைக்கு வந்து உங்களுக்காக வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இன்வென்ஷன்லாம் வந்து எடுத்து வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து வேற லெவலில் இருக்கும், ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, மேக்ஸேஃபர் 2.0. இது வந்து ஒரு வேற லெவலான ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர். ஒரு பவர் பேங்க்லேயே ஒயர்லெஸ் சார்ஜர் வச்சு செம்மையாக வந்து இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து வாட்டர் ப்ரூஃப். ஸோ உங்களோட ஃபோனில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அழகாக வந்து இதை வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட கெப்பாசிட்டி வந்து 5000 mAh. இந்த பவர் பேங்க் வந்து 15 watts இன்புட். ஸோ அட்டன் டைம்லேயே உங்களால் வந்து அவுட்புட்டாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்பவே குட்டியாக இருக்கனால எங்கே வேணாலும் ஈஸியாக மவுண்ட் பண்ண முடியும். ஃபோனில் வந்து ஒயர்லெஸ் ஆப்ஷன் வந்து இல்லைன்னா டைப் சி கேபிள் வச்சு உங்களால் நார்மல் பவர் பேங்காகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ வந்து இன்னொரு சமையான விஷயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு மொபைல் ஸ்டாண்டாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மல்டி ஆங்கிளில் எல்லா சர்ஃபேஸ்லையும் எப்படி வேணாலும் ஃபோனை வந்து வச்சுக்க முடியும். ஸோ எங்கே வேணாலும் ஈஸியாக கேரி பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட ஃபோனை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். நம்பர் 2, பேக் பேக். இது வந்து ஒரு 4-in-1 ஸ்மார்ட்டான ஒரு பேக் பேக். பேக்கோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லைட் வந்து எதுக்காக யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நைட் டைமில் வந்து நம்ம வந்து பைசைக்கிளில் வந்து ரைட் பண்ணும்போது நம்மளோட பேக் சைட்லேயும் எந்த லைட்டும் இருக்காது. ஸோ சைக்கிள்லேயும் எந்த லைட்டும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேக் பேக் இருந்துச்சுன்னா உங்களால் வந்து பிரேக் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் சிக்னலில் வந்து டர்ன் பண்ணுறீங்கன்னா இண்டிகேட்டராகவும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேண்டில் பார்லேயே நீங்கள் ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பேக்கை வந்து வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ மழையிலேயே நனைஞ்சாலும் எதுவும் ஆகாது. அண்ட் ஆல்சோ வந்து உங்களோட ஃபோன் வந்து ஒயர்லெஸ்ஸாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு தேவையான திங்ஸு, வாட்டர் பாட்டில், லேப்டாப், நோட் புக்ஸ் எல்லாமே வந்து வச்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக பைசைக்கிளில் வந்து ரைட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேக் பேக் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 3, என்கோ ரன்னிங் ஷூ. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபன்னான ஒரு ரன்னிங் ஷூ. ஷூவோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிசம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ப்ரிங் மெட்டல்லாம் வச்சு ஸ்பெஷலாக இந்த ஷூ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஷூ வந்து நீங்கள் வியர் பண்ணிக்கிட்டு ரன்னிங் போகும்போது உங்களால் ஃபாஸ்ட்டாக வந்து ஓட முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஓடும்போது உங்களோட வெயிட்டு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரிங்கில் வந்து படும். கீழே இருக்க ஸ்ப்ரிங் வந்து நம்மளோட வெயிட்டு, அதாவது எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணிட்டு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் வந்து உங்களோட ஸ்டெப்ஸை வந்து ரொம்ப லாங்காக வச்சு உங்களால் வந்து ஓட முடியும். அண்ட் ஆல்சோ வந்து ஷாக் அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப நேரத்துக்கு ஓடிட்டே இருந்தாலும் உங்களுக்கு வந்து கால் வலியே வந்து தெரியாது. நம்பர் 4, பிளேபல்ஸ் 1. இது வந்து ரொம்பவே கிரேஸியான ஒரு ஃபிட்னஸ் சைக்கிள். நம்மளோட வீட்டில் இல்லாட்டி வந்து ஜிம்மில் நார்மலான எலக்ட்ரிக் ஃபிட்னஸ் சைக்கிள் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதில் வந்து வெறும் சைக்கிளிங் மட்டுமே பண்ணுறதுதான் ரொம்பவே போர் அடிச்சிடும். பட் இந்த ஃபிட்னஸ் சைக்கிளை வச்சு உங்களால் வந்து கேம் விளையாடிக்கிட்டே ஒர்க் அவுட் பண்ண முடியும். அந்தளவுக்கு ரொம்பவே ஸ்மார்ட்டாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஈவன் உங்களால் வந்து வீடியோஸும் பார்க்க முடியும். இந்த ஃபிட்னஸ் சைக்கிளோட பெடலில் வந்து சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேண்டில் பாரில் வந்து கேமிங் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில பட்டன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேம் விளையாண்டுக்கிட்டே ஒர்க் அவுட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரியே தெரியாது. நம்பர் 5, ஈவால்வ் ஸ்கேட்போர்ட். இது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கேட்போர்ட். ஸோ இதை வச்சு உங்களால் வந்து ரொம்பவே ஃபன்னாக வந்து விளையாட முடியும். அந்தளவுக்கு ஸ்டைலிஷாக, ஸ்மார்ட்டாக, ரொம்பவே ஸ்ட்ராங்காக மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. நம்ம நார்மலாக ஸ்கேட்போர்டில் வந்து ஸ்கேட்டிங் பண்ணும்போது உங்களால் ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் வந்து கற்றுக்க முடியாது. பட் இதில் வந்து உங்களால் வந்து ஜஸ்ட்டு 15 minutes வந்து பேசிக்ஸ்லாம் வந்து லேர்ன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக, ஃபன்னாக வந்து லேர்ன் பண்ண முடியும். கார்பன் ஃபைபர் மெட்டீரியல் யூஸ் பண்ணி இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இன்பில்ட்டாக வந்து 18,000 mAh லித்தியம் பேட்டரி வந்து இருக்கும். இதோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வந்து 26 mph வந்து போக முடியும். ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு உங்களால் வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு வேற லெவலான எலக்ட்ரிக் ஸ்கேட் board. ஃபைவ்,
ஃபைனலாக நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு பார்த்த கேஜெட்ஸ்லாம் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் விதவிதமான கேஜெட்ஸ்லாம் வந்து நம்மளோட சேனலில் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ, பாய்.